வணக்கம். தலைப்புச் செய்திகள். மக்கள் பாதிக்கும் வகையில் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவை மூடக்கூடாது என்று ஜிப்மர் நிர்வாகத்திற்கு ஆளுநர் தமிழிசை உத்தரவிட்டுள்ளார். இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சார்பாக அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சுதந்திர பொன்விழா நகர் மற்றும் அரசு குடியிருப்பிற்கு நடுவே போலீஸ் பாதுகாப்புடன் சுவர் எழுப்பும் பணி. போலீஸ் குவிப்பால் பதட்டமான சூழ்நிலை. புதுச்சேரியில் காணும் பொங்கல் முன்னிட்டு கடற்கரை, தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் உட்பட கேளிக்கை இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு வரும் 19 தேதி நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிலிருந்து முக்கிய தலைவர் வெளியேறி வருவது அரசியலில் புதிய திருப்பமாக அமைந்துள்ளதாக புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை விமான நிலையத்தை மேம்படுத்த நிதி அளிக்க வேண்டுமென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் புதுச்சேரி மாநில பாஜகவினர் வலியுறுத்தினார்கள். புதுவை லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி அருகே கிரேவஸ் எலக்ட்ரிக் வாகன புதிய ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். திறப்பு விழா சலுகையாக வாகனம் வாங்கும் அனைவருக்கும் 1.5 கிராம் தங்க நாணயம் மற்றும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகிறது. வில்லியனூர் தொகுதி வளர்ச்சி குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கொம்யூன் ஆணையர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த வாரம் டெண்டர் வந்துடும்.
சாலையோர மரத்தில் கார் மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற மின் ஊழியர் உயிரிழந்தார். சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிர் தப்பினர். திருக்கனூர் அருகே கணவன் கண் எதிரே பெண்ணிடம் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர் செயினை பறித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கடற்கரை சாலையில் போர் வீரர் நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஹெல்மெட் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலாபட்டில் லாரி மோதியதில் மீன் வியாபாரி தலை நசுங்கி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் திருக்குறள் மணிக்கூண்டு அருகே கொண்டாடப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப்படத்திற்கு கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு இயக்கத்தின் நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். வில்லியனூரில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் தப்பி சென்றவர்களை விரட்டி சென்ற பங்க் ஊழியரின் மோட்டார் சைக்கிளை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.